தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான விதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே ஆதன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மள நிறைய பேருக்கு ஜோதிடம் குறித்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையுமே தீர்க்கிறதுக்காக பிரபல ஜோதிடர் பண்டி விஜய் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எப்படி இருக்கீங்க ஐயா நல்லா இருக்கேம்மா சொல்லுங்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஐயா என்ன மாதிரி இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து குழந்தைகள்லாம் இல்லாமல் இருக்கு இல்லையா அவங்க வந்து டெஸ்ட் டியூ பேபி பெற்றுக்கணும்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க ஆனாலுமே அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை இல்லை அப்படின்றது வந்து காணப்படுது இது எதனால அது அவங்க ஜாதகத்தில் கூடிய கிரக நிலைக்குமா அஞ்சு எட்டு அஞ்சு பத்து அஞ்சாம் இடம் திதிசூனியம் அஞ்சாம் இடம் பாதகம் அஞ்சாம் அதிபதி அஸ்தங்கம் இந்த மாதிரி இருந்தால் அது ஒருத்தர் ஜாதகம் மட்டும் சொல்ல முடியாது ஆண் கணவன் மனைவி ரெண்டு பேருடைய ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும் குழந்தை பேர் இருக்கா இல்லையான்னு எப்போ குழந்தை பேர் உண்டாகும் இயற்கையா அல்லது செயற்கை கருத்தரிப்பு மூலமாக வருமா அல்லது பெண்ணுக்கு சினை முட்டையில் பாதுகாப்பு இருக்கா அல்லது ஆணுக்கு உயிரணு நீந்தக்கூடிய ஆற்றல் குறைபாடு இருக்கா இப்போ சூரியங்கிறது உயிரணு சனிங்கிறது எண்ணெய் சனிங்கிறது என்ன ஆயில் அப்படின்னு சொல்லணும் ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் அப்போ சூரியங்கிறது உயிரணு ஒரு மீனை பிடிச்சி எண்ணெயில விட்டீங்கன்னா நீந்துமா அந்த எண்ணெயினுடைய அடர்த்தினால நீந்தாது அப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல சனி சூரியன் தொடர்பு இருந்தா அந்த உயிரனுங்கிறது இப்படி நீந்தி வரும் சனிங்கிறது ஊனம் சூரியங்கிறது உயிர் ஸோ இப்படி மொன்னையா இருக்கும் எப்படி நீந்தும் நீந்தாது பெண் ஜாதகத்துல முட்டை அப்படின்னா புதன்தான் முட்டை புதன்தான் முட்டை பெண் ஜாதகத்துல புதன் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு சினை முட்டை உற்பத்தி சரியாக இருக்காது சில பேருக்கு திருப்புல உண்டாயிரும் குழந்த டியூப்பில் உண்டாயிரும் அப்போ மூணாம் இடங்கிறது டியூப்பு அஞ்சாம் இடங்கிறது குழந்த எட்டுங்கிறது அடைப் அடைப்புன்னு அர்த்தம் அப்படிலாம் நிறையா இருந்திருக்கு அஞ்சு எட்டு அப்படி இருந்துச்சுன்னா ஸோ இப்படிலாம் இருக்குது குழந்தை பேருக்கு இல்லைங்கிறதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்குது இருக்குங்கிறதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்குது ஜோதிடம் ஒரு விதி மட்டும் இல்லை பல ரூட்டில் ஜோதிடத்தை பார்க்க வேண்டியிருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மீ கடகம் பாதிக்கப்பட்டாலும் மீனம் பாதிக்கப்பட்டாலும் குழந்தை இல்லை சிம்ம வீடு பாதிக்கப்பட்டாலும் தனுசு வீடு பாதிக்கப்பட்டாலும் குழந்தை இல்லை குழந்தை இல்லைங்கிறதுக்கு ஏக்ட லாஜிக் இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கும் முறை இருக்குது பரிகாரம் இருக்குது சில பேருக்கு அடாப்ஷன் எடுத்து தான் ஆகணும்னா அதை மாற்றம் பண்ண முடியாது அஞ்சு எட்டு அஞ்சு பத்து சார் தத்து புத்திர யோகம் ஒரு குழந்தை எடுத்துக்கோங்க வளர்த்துட்டு வாங்க அந்த கர்மம் உங்களுக்கு நற்கர்மாவாக ஆகும் அரோ பெத்த குழந்தைய வளர்க்கும் போது அது நற்கர்மா தானே கண்டிப்பா சில பேருக்கு டெஸ்ட்டு பேபி எடுத்து எடுத்து ஃபெயிலியர் ஆகிருக்கும் அதுக்கு ஒருத்தருக்கு பரிகாரம் சொல்லி கரடியை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி இருந்து கரடி திரும்பி கூட பார்க்கல கரடியும் அவங்கள பார்க்கணும் கரடி அவங்கள பார்க்கணும் கணவன் மனைவி ஏழு முறை முயற்சி செய்யுது அப்போ நான் சொல்கிறேன் ஐயா ஏற்கனவே நிறைய இடம் முயற்சி பண்ணி ஃபெயிலியராக இருக்கும் ஆமாம்யா ஆமையா இந்த பேர் கொண்ட கருத்தரிப்பு மையத்துக்கு போயிருப்பீங்க ஆமையா ஆமையா இப்போ இந்த டாக்டரை மாற்றி பார்ப்பீங்க ஆமையா ஆமையா இப்போ டெஸ்ட்டு பேபி உண்டாகும் டெஸ்ட்டு பேபி தான் வரும் அதாவது உயிரணி எடுத்து வைத்து ஐவிக்கியதை சொல்லுவாங்க நினைக்கிறேன் ஆங்கிலத்தில் அதுதான் வரும் ஆனால் அதுவும் வளருவதற்கு கரடியை போய் பார்த்துட்டு வாங்க சார் இது ஒரு பரிகாரமாக சார் போங்க சாருங்கிறார் போய் பார்த்துட்டு வாங்க காலையில் மைசூர் சூல எனக்கு இருந்து சத்தியமங்கலம் மைசூர் பக்கம் காலையில் ஒரு ஒம்போதரை மணிக்கு போய் நின்றுருக்காங்க ஜூவில் போய் நின்றுருக்காங்க கரடி படுத்தே கிடந்துருக்கு மேலே அது பள்ளமாக இருக்கும் மேலேருந்து ஏ ஏன்னு கத்தி மத்தியானம் மூணு மணிக்கு லேசாக அப்படி பார்த்துச்சான் தலையை தூக்கி நல்லா இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்து அந்த குழந்தைக்கு நான் பேர் வச்சு கொடுத்தேன் சிவ் ஆத்மி அப்படின்னு பெண் பரிகாரம் குழந்தருக்கு ஒவ்வொரு பரிகாரத்தையும் கேட்க முடியும் இதெல்லாம் கோரப்பாய் வாங்கி தானம் கொடுக்க சொல்லி குழந்தை உண்டாயிருக்கு கோரப்பாய் வாங்கி தானம் கொடுக்க சொல்லி கோரப்பாய் வாங்கி தானம் கொடுத்தோம் போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு அந்த ஜாதகத்துல அதாவது முன்னூறு ஜென்மத்தில் நல்லா வாழ்ந்த ஜோடியை பிரித்த சாபம் முன்னூறு ஜென்மத்தில் நல்லா இருக்க ஜோடியை போய் பிரிச்சு பிரித்த சாபம் ஸோ புதுமண தம்பதிகளுக்காக கல்யாணம் கோயிலில் போய் கல்யாணம் முகூர்த்த நேரத்தில் அங்கங்கே நிறைய பேர் த முகூர்த்த நேரங்களில் அந்த முகூர்த்த காலங்களில் நிறையா பேர் கோயிலில் கல்யாணம் முடிப்பாங்களா ஸோ அந்த மாதிரி ஜோடிகளுக்கு போய் கோரப்பாய் வாங்கி நல்லா டிசைன் பண்ண பாயாக வாங்கி புதுமண தம்பதிகளுக்கு போய் கொடுத்துட்டு வாங்க

இதுவாவது டே அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல நல்லா வருமா சார் கேள்வி வரும் அப்படி வரணும்னா அப்படி வரணும்னா அதுக்கு ஒரு கோயில் இருக்கு தாமரையால் தாமரையால் கேள்வின் பெருமாள் கோவில் தாமரையால் கேள்வின் பெருமாள் கோவில் இது எங்கே இருக்குன்னா பார்த்தினன் பள்ளி கோயில் பேர் ஞாபகம் இருக்கு ஊர் பேர் மறந்துடுச்சு பார்த்தினன் பள்ளி சீர்காழியில் தசரத மகாராஜா குழந்தை இல்லைன்னு சொல்லி புத்திர யாகம் பண்றார் எனக்கு குழந்தையும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பெருமாளுக்கு யாகம் பண்றார் அந்த அக்னியில் வந்து பெருமாள் ஆவாகன ஆகிறார் ஆகி தசரத மகாராஜா நானே உனக்கு வாரிசாக வரப்போகிறேன் எங்க கவலைப்படாதன்னு நீ வாரிசாக வருவேன்னு எனக்கு எப்படி தெரியும் வந்த குழந்த நீ தான் எனக்கு எப்படி தெரியும் வந்த குழந்தை நீ தான் எப்படி தெரியும் பார் என்னுடைய அடுத்த அவதாரத்தைன்னு சொல்லி சீதா பராட்டி இல்லாமல் லக்ஷ்மணர் இல்லாமல் முழுக்க முழுக்க அப்படி வில்லோடு அப்படி ராம அவதாரத்தை முழுசும் காட்டுறாரு பிறக்கிறதுக்கு முன்னாடியே பார்க்குறது ஸ்கேனு ஸ்கேனுங்கிறது ஒரு போய் அடிச்ச மாதிரி தானே இருக்குது ஸோ யாககுண்டத்தில் எழுந்தருளி காட்டுறாரு அந்த கோயில் தான் அங்கே போய் வேண்டுதல் பண்ணிட்டு வாங்க அடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் குழந்த நல்லா வரும் இப்படி சொல்லி பதினாறு குழந்த பிறந்திருக்கு என்னால் அல்ல எங்கள் நான் வழங்கக்கூடிய எங்கள் அப்பன் காசி விஸ்வநாதரும் எங்கள் அம்மா அன்னபூரணியும் கால பயிர் இருந்தால் நான் தலைக்கணமெல்லாம் பேசுனா அடுத்து எனக்கு பலன் வராது இது அவங்க கொடுக்குறாங்க பிரபஞ்சத்தின் மூலம் பிரபஞ்சத்தின் மூலமாக அவங்க கொடுக்குறாங்க சொல்கிறேன் எடுத்துக்கோங்க பயன்படுத்திக்கோங்க எந்த ஜோதிடராக இருந்தாலும் எடுத்துக்கோங்க எல்லோரும் எனக்கு உறவுகளே புரியுதுங்களா ஸோ இப்படிலாம் நிறையா சொல்லியிருக்கேன் பரிகாரம் இந்த ஒரு ரூட்டு கிடையாது அதிகாரம் ஒரு ரூட் இல்லை அந்த நேரம் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அவங்க ரெக்கவரி ஆகணும்னு விதி இருந்தா அதுவும் என்னால் அல்ல அவங்க ரெக்கவரி ஆகிட்டாங்க நான் சொல்லி நடந்துருச்சு சத்தியமாக கிடையாது என்னால் நடந்துருச்சு என்னால் இதெல்லாம் நடந்துருச்சு அடுத்த நொடியை நடக்குன்னு எனக்கு தெரியாது கண்டிப்பா ஐயா நான் இங்கே வருவேன்னு கூட நினைச்சு கூட பார்த்தது இல்ல கிட்டத்தட்ட யார் ஏழு மாசமா என்னுடைய துணைவாட்ட நம்ம அங்கே ஏதாவது போகலாமா பேசலாமா அப்படிலாம் பேசியிருக்கோம் ஆனால் பொழுது நாங்கள் இங்கே வந்தேன் அப்போ இத்தனை மணிக்கு இங்கே போ என்ன பண்ணு என்ன செய் அப்படின்னு நாளைக்கு கூப்பிட்டா கூட போய்தாகணும் விஸ்வநாதர் கூப்பிட்டா கண்டிப்பாக புரியுதுங்களா அவரோட எனக்கு உலகத்தில் இருந்து பெருசு இல்லை எல்லாரையும் விஸ்வநாதராகவும் எல்லா எல்லாரையும் அன்னபுரணியாகவும் எல்லாரையும் காலபைராகவே நான் பாவிக்கின்றேன் அதே மாதிரி இப்போ வந்து நிறைய பேர் எத்தனையோ பேர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த படிக்கிறதுலலாம் தடை ஏற்பட்டுரும் காலேஜுக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ போக முடியாமல் நின்றுவாங்க இல்லையா இதற்கு ஏதாச்சும் பரிகாரங்கள் இருக்கா ஏன் அந்த மாதிரிலாம் தடைகள்லாம் ஏற்படுது அதுக்கு வந்து பொதுவாக வந்து புதன் தான் கல்விக்கான கிரகம் புதன் கேது தொடர்பு இருந்தா புதனுடன் பாதகாதிபதி சம்மந்தப்பட்டா புதன் நீசப்பட்டு இருந்து ரெண்டாம் அதிபதியுடன் நீசப்ப ரெண்டாம் இட நீசமாக இருந்தா அஞ்சாம் இட நீசமாக இருந்தா ஸோ இதுக்கெல்லாம் நிறையா காரணங்கள் இருக்குது ஒரு ஜாதகத்தில் சனி புதன் சேர்க்கை இருக்கு அப்போ நான் என்ன சொன்னேன்னா கரிய மால் அழகர் சனி கரியன் சனி கரியன் புதன் தான் மால் திருமால் அப்படின்னு பேர் மகாவிஷ்ணுன்னு பேர் கரிய மால் அழகர் அவர் ஜாதகத்தில் எங்க இருக்குன்னா மேசத்தில் இருக்குது மேசத்தில் இருக்குது மேசராசி சிம்பல் என்ன ஆடு மாதிரி இருக்கு ஆடா சரி அது ஆட்டுக்கு எத்தனை கால் இருக்கும் நாலு கால் நாலு கால் இருக்குமா அவர் என்ன சொன்னேன்னா நாலாட்டின் புதூர் சங்கரன் கோவில் பக்கத்தில் நாலாட்டின் புதூர்ல இருக்கக்கூடிய கரிய மால் அழகரை போய் பார்த்து கண்டிப்பாக தமிழ்நாடு தேர்வாணையத்தின் மூலமாக செலக்ட் ஆகி வேலைக்கு போவீங்கன்னு அவரு வேலைக்கு போனார் படிப்புக்காக நிறைய பரிகாரம் இருக்கு சில பேர் படிக்க சொல்லியிருக்கேன் சில பேர் நடந்துக்கிட்டு படிங்கன்னுவோம் சனி படிக்கட்டு புதன் கல்வி ஸ்டெப்ஸில் உட்காந்து படிங்க சனி நடைப்பயிற்சி ஸோ நடந்துக்கிட்டே படிங்க அது கிணறுனு இல்லாமல் பார்த்த இடத்துல போய் நடங்க கிணறு இடத்துல நடங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த படிப்புக்காக அவங்க சிரத்தை அவங்களும் எடுக்கணும் நம்ம பரிகாரம் சொன்னால் அவங்க அதை செய்யணும் எடுக்கணும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று 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 ஒரே மாதிரி இருக்காது ஸோ கல்வி தடைக்கு சொல்யூஷன் சொல்ல முடியும் சொல்ல முடியாமல இல்லை புதன் சனினாலே சனி கரியன் மால் பெருமாள் ஸோ கரியமால் அழகர் நிறைய பக்கம் இருக்கார் கரியமால் அழகர் சென்னை பக்கத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன் இங்கே அடித்தாலே வரும் கூகுளில் அடித்தாலே வரும் கரியமால் அழகர் இது மாதிரிலாம் சொல்கிறோம் அவருக்கு வந்து மேசத்தில் இருந்தனால நாலாட்டின் புதூர்னு எடுத்தேன் புதன் புதுமை இளமை அப்படிங்கிறது புதனே அங்கே இருக்கார் சனி அங்கே நீசமாக இருக்கார் அது மேச வீடு மேசத்துக்கு மேசம்னாலே ஆடு ஆட்டுக்கு எத்தனை காலு நாலு அது போய் எதில் இருக்குது அஸ்வினியில் இருக்குது அஸ்வினிங்கிறது கேது அஸ்வினி நட்சத்திரம் வந்து நட்சத்திரத்துக்கு அதிபதியார் கேது கேது எங்கே இருக்கும் பாம்பு புத்துக்குள்ளே இருக்கும் அப்போ நாலு ஆடு வந்து தன்னுடைய மடுவில் பால் சுரந்து வந்த பெருமாள் அவர் அதனால் நாலாட்டின் புதூர்னு எடுத்து அங்கே இருக்கக்கூடிய கரிய மாள் அழகரை பார்த்து வாங்கணும் எக்ஸாம் பாஸு இன்னைக்கு பச்சை எங்களை போடுறாரு இதுக்கு நாங்கள் காரணமில்ல அந்த நேரம் என் மண்டைக்குள்ளே வரணும் இல்லை அந்த நேரம் மண்டைக்குள்ள உரைக்கணும்ல அப்போ கரியம்மாள் அழகர் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு இந்த இந்த ஜோசியிட்ட போய் பாருன்னு அதுக்காக எந்த ஜோசியரும் கெட்டிக்க யாரும் நான் தான் கெட்டிக்காரன்லாம் இல்லை நான் தான் கட்டிக்காரன்லாம் இல்லை எல்லாருக்கும் ஞானம் உண்டு எனக்கு கொடுத்தாரு நான் சொல்லினேன் அவர் நல்லா இருக்காரு அவ்வளோதான் நான் சொல்லலை ஸோ இப்படிலாம் சொல்ல முடியும் நிறைய பேருக்கு சிலருக்கு ரிப்பன் கட் பண்ண சொல்கிறோம் சில பேருக்கு பண ஒலையை கட் பண்ணி போட சொல்றோம் ஒருத்தர் ரப்பர் பேண்டை வரலை மாட்டிட்டு போய் எழுதுங்கன்னு சொன்னோம் எக்ஸாம் கட் பரிகாரம் இருக்கும் அந்த இன்றைய நிகழ்ச்சியில் பிரபல ஜோதிடர் பண்டித் விஜய் அவர்கள் நம்ம கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஷேர் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் பரிகாரங்கள் குறித்த சந்தேகங்களும் ரொம்பவே சிறப்பான முறையில் வந்து விளக்கங்கள் கொடுத்தாங்க இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு கீழே நாங்கள் ஒரு எண்கள் கொடுத்துருக்கோம் அந்த எண்களுக்கு நீங்கள் அழைத்து பேசிக்கோங்க